ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, ஏன் இப்படி நடக்கிறது? எதற்கு இப்படி நடக்கிறது? இது சாயப்பா நமக்கு தரும் சோதனைகளா, இல்லை நம் கர்ம வினையா என்று குழம்புகிறாயல்லவா தங்கமே? உன்னை தெளிவுபடுத்தவே இன்று நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இனி என்ன நடக்கும் என்பதை கூறுகிறேன், முழுமையாக கேட்பாயா? முதலில் ஒன்றை நீ புரிந்துகொள். நீ இப்போது சோதனையை அனுபவிக்கவில்லை. ஒரு தாய் எப்போதும் தன் பிள்ளையை சோதிப்பது இல்லை. நீ சோதனை என்று வருத்தப்படுவது உன் கர்மவினைகள்தான் காரணம் கண்ணே. இந்த சிரமமான காலகட்டத்தை கடக்க உன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறாயல்லவா? என் வார்த்தையை கேட்டு உன்னை மேம்படுத்தியும் வருகிறாய். என் பிள்ளையின் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு தகப்பனாக நான் என்ன செய்கிறேன் என்றால், உன் வாழ்வில் நான் சில விஷயங்களை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. முதலில் வெள்ளை மனம் கொண்டு சிறு பிள்ளையாக இருக்கும் உன்னை தெளிவடைய செய்ய போகிறேன். உன்னை பக்குவப்படுத்த போகிறேன். உன் நிம்மதி எது, உன் சந்தோஷம் எது, உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் தங்கமே. உன் எதிரிகளை நீ எதிர்க்க உனக்கு சூட்சமங்களை சொல்லித்தரப்போகிறேன் கண்ணே. சோதனைகளை கடந்து வரும் வழிகளை உனக்கு காட்டி தருவேன். உன்னை சுற்றி இருப்பவர்களின் நிஜ முகங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். துன்பம் எனும் கடலில் மூழ்க இருக்கும் உனக்கு எதிர்நீச்சல் போட நான் உனக்கு கற்றுத்தருவேன் தங்கமே. நீ அழும்போது ஆறுதலாய் உன் அருகில் நான் நிற்பேன். இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷத்தை நான் உனக்கு தெரிய வைப்பேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை நான் வந்து சந்தித்து கொண்டேதான் இருப்பேன். இனி வரும் உன் வாழ்நாளில் நீ உன் வாழ்வை வென்று வாழ உன்னை நான் தயார்படுத்துகின்றேன். நீ சாயின் பிள்ளை என்று உனக்கு உணர்த்தப் போகிறேன். உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ நான் விரும்பும் சிற்பமாக வரும் வரை உன் சாயப்பா ஓய மாட்டேன். இவையெல்லாம் தான் உன் வாழ்வில் நான் செய்யும் வேலை. நான் உன்னை கருவிழிகளை காக்கும் இமைகள் போல் பாதுகாப்பேன் என்று நீ உறுதியாய் உன் சாயப்பாவை நம்பு கண்ணே. உன் சந்தோஷமே என் சந்தோஷம். ஜெய் சாய்ராம். நன்றி.